வணக்கம் நண்பர்களே, நாம் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுது நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். அதுபோல இன்றைய நிகழ்வுகளிலும் ஒரு சில விழிப்புணர்வு விஷயங்களை தொடர்ந்து பகிர இருக்கிறோம். அதாவது தமிழகத்துல குறிப்பா உள் மாவட்டங்கள்ல கடந்த 2 வருஷமா சரியான தண்ணி பஞ்சம். காரணம் ஏன்? நம்ம சரியா மரம் வளர்க்காதனாலதான். அதனாலதான் சமூக ஆர்வலர்கள், அது குறிப்பா ஆகஸ்ட் மாசம் அல்லது அது இந்த ஜூன் ஜூலை மாதத்துக்கு அப்புறம், இந்த வருடம் ஜூன் ஜூலை மாதத்திற்கு அப்புறம் நிறைய பேர் வந்து விதை பந்துகளை வந்து எரிய ஆரம்பித்தாங்க. காரணம் ஏன் தெரியுமா? நவம்பர் மாதத்துலேயோ அல்லது டிசம்பர் மாதத்துலேயோ மழை காண வந்துச்சுன்னா அந்த விதைப்பந்துகள் மரமாக வளரும். அதனால் வந்து வருகிற நாட்களையாவது நம்ம தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்ட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள் விதைப்பந்துகளை எரிந்தாங்க. அந்த விதைப்பந்துகள் இந்த மலையில முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இரண்டாவது வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கணும். அந்த விதை பந்துகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை நம்ம சரியா பராமரிக்கணும். பராமரிக்கும் பட்சத்துலதான் நமக்கு தொடர்ந்து வந்து மழைகள் பெய்ய ஆரம்பிக்கும். கடந்த 2 வருடங்கள்ல இருந்த தண்ணி பஞ்சம் திரும்பியும் வரக்கூடாது அப்படின்னா விதைப்பந்துகள்ல இருந்து வரக்கூடிய மரங்களை நம்ம பேணி காக்கணும். அந்த மரங்கள் வளரும் பட்சத்துல நமக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் காற்றுகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வருங்கால சந்ததியினருக்கு மழை மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சுத்தமான ஆக்சிஜன் காற்றும் கிடைக்கும். இதற்கெல்லாம் நாம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நமக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது அந்த மக்கள், அந்த சமூக ஆர்வலர்கள் தூக்கி எறிந்த அந்த விதைப்பந்துகள் முளைக்கும் பட்சத்தில் அந்த விதைகள் இருந்து வளரக்கூடிய மரங்களை பேணி காருங்கள். நீங்க மரங்கள் வைக்கணும்னு கூட சொல்லல, அந்த எரிந்த விதைப்பந்தல இருந்து உருவாகக்கூடிய மரங்களை பேணி காக்குங்கள். அப்படி பேணி காக்கும் பொழுது நமக்கு தேவையான ஆக்சிஜன்கள் உருவாகிறது. உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன்கள் இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில மக்கள் இருக்கலாம். அந்த மக்களுக்கு கூட நீங்க வைத்த மரங்கள், நீங்க பேணி காக்கக்கூடிய மரங்கள் ஆக்சிஜனை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் யூஆர் கலாம். நன்றி. மீண்டும் ஒரு விழிப்புணர்வான செய்தியுடன் உங்களிடம் சந்திக்கிறது. அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தில். நன்றி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உடன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய். என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளா தடிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையற செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய்.